நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மாவட்ட நலவாழ்வு சங்கத்து கீழே போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டி வரும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 9/3/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 35 வயதுக்கு மிகாமல் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா up to 40,000 வரையிலும் அந்த போஸ்டிங்கை பொறுத்து அந்த சேலரி பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நாம் இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட நலவாழ்வு சங்கத்துக்குள்ள தான் அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்கள் நீங்கள் அனுப்புவதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 9/3/2024 மாலை 5 மணிக்கு முன்னாடி அவங்களுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மாவட்ட திட்ட மேலாளர் 1, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர். ஸோ இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா மினிமம் பேச்சுலர் டிகிரி BSMS இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் பப்ளிக் ஹெல்த்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா எக்ஸ்போஷர் இன் சோஷியல் செக்டர் ஸ்கீம்ஸ், மிஷன் ஆஃப் கவர்மெண்ட் அட் நேஷனல் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன்க்ளூடிங் MS ஆஃபீஸ், MS வேர்ட், MS பவர் பாயிண்ட், MS எக்ஸல் உட் பி டிசர்வபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க PG குவாலிஃபிகேஷன் இன் ஆயுஷ் ஸ்ட்ரீம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் இன் ஹெல்த் செக்டர் இன்க்ளூடிங் ஆயுஷ். ஸோ அதில் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். ஒப்பந்த மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா 40,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தரவு உதவியாளர், இதுவும் ஒரு வேகன்சி தான். டேட்டா அசிஸ்டன்ட், அதாவது கல்வி தகுதி பார்த்திங்கன்னா இதுக்கு கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், IT, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BTech, அதில் வந்து CSR IT, BCA, BBA, BSc IT, கிராஜுவேஷன் வித் 1 இயர் டிப்ளமோ, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டி. ஸோ இதில் ஏதாவது இருக்கலாம். அதுக்கப்புறமா மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்போஷர் இன் சோஷியல் செக்டர் ஸ்கீம் அட் நேஷனல் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இன்க்ளூடிங் MS ஆஃபீஸ், MS வேர்ட், MS பவர் பாயிண்ட் அண்ட் MS எக்ஸல், MS ஆக்சஸ் உட் பி எசென்ஷியல்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு 30 words per minute சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 25 words per minute சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஹூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஹெல்த் செக்டர் இன்க்ளூடிங் ஆயுஷ், அதில் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒப்பந்த மாத ஊதியம் 15,000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தால் இங்கே ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ இதிலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான முகவரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி 9/3/2024 அன்றைக்கி மாலை 5 மணிக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்க முடியாது அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமானது, மேலும் பணியிடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது எனவும் வரும் காலங்களில் பணி வரன்முறை செய்யப்படவோ அல்லது நிரந்தரம் செய்யப்படவோ மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கான அந்த அப்ளிகேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனு கூடவே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணின டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் வந்து அதோடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதுவும் ஒரிஜினல் அனுப்ப வேண்டாம், எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். செல்ஃப் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் கூட அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அடங்கிய PDF லிங்க் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.